நெய்வேலி என்எல்சியில் இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த தொழிலாளி பொக்லைன் இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் லெஸ்ஸிராஜா வழங்க கேட்கலாம். லெஸ்ஸிராஜா, வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் என்எல்சி இந்திய நிறுவனத்தின் சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு மூன்று சுரங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இதில் ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை ஷிப்டுக்கு சென்ற நயனார் குப்பத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி என்ற தொழிலாளி மீது மண்ணலும் இட்டாச்சி இயந்திரம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அவர் பணியில் இருக்கும்போது மண்ணலும் இயந்திரம் மோதி உயிரிழந்த நிலையில் சக தொழிலாளர்கள் அவரை மீட்க சென்ற போது அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து தெரிய வந்தது. இதனிடையே நெய்வேலி போலீசார் இறந்த சக்கரவர்த்தி உடலை தற்போது கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு கவனக்குறை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்எல்சி ஒப்பந்தத்துறையின் மண்ணலும் இயந்திரம் மோதி உயிரிழந்த சம்பவம் சக தொழிலாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி லெஸ்ஸிராஜா.